ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஆர் தமிழன். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் ஷவர்மா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. மைதா மாவு 1/2 கப்பு, தயிர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, பேக்கிங் சோடா, ஆலிவ் ஆயில் அப்படி இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வார்ம் வாட்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம மைதா மாவை பாத்திரத்தில் கொட்டுறோம். நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை அந்த மைதா மாவோட சேர்க்குறோம். ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் ஊற்றலாம், இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறோம். தயிர் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 3 ஸ்பூன் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா நான் வந்து 1/4 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நம்ம வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுவும் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான இதில் இருக்கும். இப்போ நம்ம பிசைய போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் விட்டு ஒரு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பதமாக அட்லீஸ்ட் 1-2 மணி நேரமாவது இந்த ஷவர்மா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாவு கொஞ்சம் ஊறி இருக்கணும். அதிகபட்சம் 2 மணி நேரம் இருந்தாலே போதும், அப்போ தான் அதோடய சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இந்த எண்ணெய் எதுக்கு விடுறோன்னா நமக்கு வந்து ஒட்டக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஈரத்துணியால் நம்ம மூடி வச்சிடறோம். 1-2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்ம ஷவர்மாவுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் நம்ம செய்ய போகிறோம். பன்னீர் ஸ்டஃபிங்க்கு தேவையான பார்த்திங்கன்னா 1 பாக்கெட் பன்னீர், கொஞ்சம் தயிர், மிளகாய் பொடி, உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நம்ம தேவையான அளவு தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மிளகாத்தூள், உப்பு 1 ஸ்பூனு, மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தயிர், இதெல்லாம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவோட சேர்த்து இப்போ பன்னீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா நல்லா இது பண்ணிக்கிங்க. மசாலாவோட டேஸ்ட் வந்து பன்னீர் நல்லா இருக்கும். 1-15 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கணும், அப்போ தான் இந்த மசாலா வந்து பன்னீர் நல்லா டேஸ்ட்டாக ஏறி இருக்கும். இப்போ நம்ம ஷவர்மாவுக்கு பிசைஞ்சு இந்த மாவை நம்ம எடுத்து இது மாதிரி நம்ம உருட்டிக்கிட்டோம். சப்பாத்தி மாதிரி நம்ம மெலிசாவும் தைக்கக்கூடாது, பரோட்டாவுக்கு இருக்கிற மாதிரி நல்ல மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். பன்னீர் ஸ்டஃபிங் நம்ம மசாலாவோட தடவி வச்ச பன்னீர் எடுத்து நம்ம அப்படியே ஸ்பேனில் வைக்கிறோம்.
ஓரளவு இந்த மாதிரி நல்லா பன்னீர் வந்து நல்லா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்ச ஷவர்மாவை இந்த பேனில் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மைனஸ் செஞ்சு வச்சுருந்தோம். நம்ம மைனஸ் செஞ்ச வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் நம்ம லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம வந்து செஞ்ச ஷவர்மா மேலே இப்போ நம்ம வந்து இந்த மைனஸை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம இப்போ ரெடி பண்ண பன்னீர் ஸ்டஃபிங் எடுத்து அது மேலே அப்படியே வைக்க போகிறோம். கொஞ்சம் அப்படியே நம்ம நறுக்கிய வெங்காயத்தையும் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லியும் தூவிக்கிறோம். அப்படியே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேண்டியதான். வீட்டிலேயே அழகான செஞ்ச பன்னீர் ஷவர்மா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் ஷவர்மா ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் அதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.